மையான செய்திகளுக்கு வணக்கம் நான் ஜெயமுருகன் சந்திரன் முதலில் முதன்மை செய்திகளை காண்பேன் இரண்டாம் கட்ட தடுப்பூசி திட்டத்தில் மேலும் சில தரப்பினர் இணைத்துக் கொள்ளப்படுவர் அரச மலேசிய போலீஸ் படையினரும் உண்மையான முன்கள பணியாளர்களை பிரதமர் பாராட்டு இணையத்தில் அபராதம் செலுத்த மாய் பாயார் சமான் செயலி அறிமுகம் அரச மலேசிய போலீஸ் படையினரும் உண்மையான முன்கள பணியாளர்களை கோவிட் நைன்டீன் தொற்று பரவலை ஒடுக்குவதில் அந்த பாதுகாப்பு படையினர் ஆற்றிய கடுமையான பணிகளையும் கடப்பாட்டையும் பாராட்டி பிரதமர் அவ்வாறு புகழாரம் சூட்டினார் போலீஸ் படையின் ஒட்டுமொத்த பலமும் கோவிட் நைன்டீன் நடவடிக்கைகளுக்கு மாற்றப்பட்டாலும் குற்றங்களை ஒடுக்குவதிலும் அது சிறப்பாக பணியாற்றியதை தான் ஸ்ரீ முயலின் யாசின் பாராட்டினார் கொழலம்பூர் போலீஸ் பயிற்சி மையத்தில் இன்று காலை நடைபெற்ற இருநூற்று பதினான்காவது போலீஸ் தின அணிவகுப்பை தொடக்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார் போலீசின் அந்த அடைவு நிலை நாட்டின் இறையாண்மையும் அமைதியும் காக்கப்படுவதாக மக்களின் மனத்தில் பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது என அவர் புகழ்ந்தார் தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லையில்லா உலக தொடர்பு காரணமாக மிக நுட்பமான குற்றச்செயல்களையும் செயல்களையும் அரச மலேசிய போலீஸ் படை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது ஆயினும் அத்தகைய சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றலையும் நிபுணத்துவத்தையும் போலீஸ் கொண்டிருப்பதாக தான் ஸ்ரீ நம்பிக்கை தெரிவித்தார் போலீஸையும் பொது மக்களையும் பிரிக்க இயலாது இருநூற்று பதினான்காம் போலீஸ் தின கொண்டாட்டங்களும் அந்த கருப்பொருளில் நடைபெற்றன மலேசியர்களின் நல்வாழ்வை உறுதி செய்ய அந்த பாதுகாப்பு படை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருக்கிறது இருநூற்று பதினான்காம் போலீஸ் நாள் நாடு முழுவதும் புதிய இயல்பில் கொண்டாடப்பட்டது நெகிரசுபிலானில் நடைபெற்ற போலீஸ் தின கொண்டாட்ட அணிவகுப்பில் சுமார் இருநூறு பேர் பங்கேற்றனர் அதில் உரையாற்றிய மாநில போலீஸ் தலைவர் டத்தோமான் மார் யூசுப் கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு அங்கு குற்றச்செயல்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு விழுக்காடு குறைந்ததாக குறிப்பிட்டார் மலாக்காவில் நடைபெற்ற போலீஸ் தின அணிவகுப்பு நிகழ்ச்சியில் இருபது பேருக்கு போலீசாரின் நற்சான்றிதழ் வழங்கப்பட்டது சட்டச் செயலாக்கத்தில் கடமை தவறக்கூடாது என்றும் நேர்மையை கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் மலாக்கா போலீஸ் தலைவர் டத்து அப்துல் மஜித் முகமது அலி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் கெடாவில் நடைபெற்ற போலீஸ் தின அணிவகுப்புக்கு தலைமையேற்ற மாநில போலீஸ் தலைவர் டத்து ஹசனுடின் ஹசான் வட்டி முதலைகளுடன் தொடர்போ அவர்களிடம் கடன் பெறுவதோ கூடாது என போலீசாருக்கு எச்சரித்தார் அந்நிகழ்ச்சியில் கெடா ஆர்டிஎம் செய்தியாளர் ருசியா அப்துல் ஹமீட்டுக்கு பிரான் ஆப் போலீஸ் விருது வழங்கப்பட்டது ஜோஹோரில் நடைபெற்ற விழாவில் நூற்று முப்பத்தாறு பேருக்கு மாநில போலீஸ் தலைவர் நச்சான்றிதழும் இருபத்தி ஏழு பேருக்கு தேசிய போலீஸ் படைத்தலைவர் நச்சான்றிதழும் வழங்கப்பட்டது குற்றச்செயல்களை ஒழிப்பதில் போலீசாருக்கு ஒத்துழைப்பு நல்கிய அதிகாரிகளும் பொதுமக்களும் அந்த சான்றிதழை பெற்றனர் கிளந்தானில் போலீஸ் நாளையொட்டி குற்றப்பதிவுக்கான அபராதங்களுக்கு ஐம்பது விழுக்காடு கழிவு அளிக்கப்பட்டது அதேவேளை கிளந்தான் ஆர்டிஎம் செய்திப்பிரிவைச் சேர்ந்த இருவருக்கு நச்சான்றிதழும் வழங்கப்பட்டது போலீஸ் தினத்தில் மனித நேயத்துடன் செயல்பட்ட போலீஸ் அதிகாரிக்கு அங்கீகாரம் ஸ்லாங்கூர் சுபாங் ஜெயாவில் அடைமழையின் போது முதியவர் ஒருவருக்கு குடை பிடித்து உதவிய போலீஸ்காரரின் தன்னலமற்ற செயல் மக்களின் பாராட்டுகளை பெற்றுள்ளது கடமைக்கு அப்பால் சமூக கடப்பாட்டு உணர்வை வெளிப்படுத்திய அந்த முப்பத்தாறு வயது அதிகாரிக்கு சுபாங் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் மைக்கேல் அங் பாராட்டு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் நாடே இன்று போலீஸ் படையினரை கொண்டாடும் இவ்வேளையில் காப்ரல் ஃபைருல் அசிசி சேனோர் எனும் அந்த அதிகாரிக்கு இது ஒரு நெகிழ்வான தருணமாக அமைந்திருக்கிறது சட்டமன்ற உறுப்பினரின் அந்த கடிதம் சிலருக்கு சாதாரணமாக தென்படலாம் ஆனால் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனுதினமும் பாடுபடும் போலீஸ்காரர்களின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் இது அமைந்திருப்பதாக ஃபைருல் அசிசி பெருமிதம் தெரிவித்தார் மக்களுக்கு மேலும் சிறந்த சேவையை வழங்க இந்த அங்கீகாரம் உந்து சக்தியாக விளங்கும் என்றார் அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அடைமழையின் போது சம்பந்தப்பட்ட முதியவர் போலீசிடம் புகார் அளிக்க வந்திருந்ததாக அறியப்படுகிறது அப்போது காரிலிருந்து இறங்க சிரமப்பட்ட முதியவருக்கு குடை குடைப்பிடித்து பாதுகாப்பாக போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வந்தார் பைரோல் அசிசி தக்க சமயத்தில் உதவிக்கரம் நீட்டிய அவருக்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் கூவுகின்றன இணையம் வாயிலாக அபராதங்களை செலுத்த ஏதுவாக பயார் சமான் எனும் புதிய செயலி இன்று அறிமுகம் கண்டது அந்த செயலியை பயன்படுத்தி அபராதத் தொகையை செலுத்துவோருக்கு ஐம்பது விழுக்காடு வரை கழிவு வழங்கப்படுகிறது தொடங்கி ஏப்ரல் பதினோராம் தேதி வரையில் மக்கள் அந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தேசிய போலீஸ் படைத்தலைவர் தலைவர் ஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடூர் தெரிவித்தார் கோவிட் நைன்டீன் காலத்தில் இணையம் வாயிலான பண பரிவர்த்தனை சேவைகளை மக்கள் அதிகம் நாடுவதை கருத்தில் கொண்டு இந்த மை பாயார் சாமான் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இணையத்தின் வாயிலாக அபராதங்களை செலுத்தியவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு நாற்பத்தி ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு வரை அதிகரித்ததையும் தான் அப்துல் ஹமீத் பாடோர் சுட்டிக்காட்டினார் நிலையில் போலீஸ் நிலையங்களில் செயல்படும் அபராத முகப்புகள் கட்டம் கட்டமாக மூடப்படவுள்ளன நிகர் வாயிலாக மாய் பயார் சாமான் செயலியை அறிமுகப்படுத்திய பின் தான் ஸ்ரீ அப்துல் ஹமீத் இவ்விவரங்களை வெளியிட்டார் நாட்டில் இன்று புதிதாக ஆயிரத்து முன்னூற்று அறுபது பேருக்கு கோவிட் நைன்டீன் தொற்று உறுதி செய்யப்பட்டது வேளையில் மேலும் ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒரு பேர் தொற்றிலிருந்து குணமடைந்தனர் இன்று இருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை சுகாதார அமைச்சு உறுதிப்படுத்தியது இன்று தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களில் ஒருவர் மட்டுமே வெளிநாட்டில் இருந்து தொற்றுடன் தாயகம் திரும்பியவர் எஞ்சிய ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தொன்பது பேர் உள்நாட்டில் தொற்றுக்கு இலக்கானவர்கள் அதிக தொற்றுகளை பதிவு செய்திருக்கும் ஸ்லாங்கூரில் முன்னூற்று ஐம்பத்தாறு பேருக்கு தொற்று கண்டுள்ளது அதற்கடுத்த நிலையில் சரவாக்கில் முன்னூற்று எட்டு பேருக்கும் ஜொஹோரில் நூற்று இருபத்தொன்பது பேருக்கும் பினாங்கில் நூற்று பதிமூன்று பேருக்கும் தொற்று பீடித்துள்ளது இருவர் பலியானதை அடுத்து மரண எண்ணிக்கை ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி எட்டாக அதிகரித்தது நூற்று ஐம்பத்தி ஏழு பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள வேளை எழுபத்தி இரண்டு பேருக்கு சுவாச உதவி கருவி பொருத்தப்பட்டுள்ளது அடுத்த மாதம் தொடங்கவிருக்கும் இரண்டாம் கட்ட தேசிய கோவிட் நைன்டீன் நோய் எதிர்ப்பு திட்டத்தில் மேலும் சில தரப்பினர் இணைத்துக் கொள்ளப்படவிருக்கின்றனர் நாடாளாவிய நிலையில் கோவிட் நைன்டீன் தடுப்பூசிக்கு பதிந்து கொண்டிருப்போர் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் இந்த மாற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்தார் அவ்வகையில் பொருளாதாரத்துறை முன்களப் பணியாளர்களும் இரண்டாம் கட்ட தடுப்பூசி திட்டத்தில் இணைந்து கொள்ளப்படுவர் இலக்கிடப்பட்ட தரப்பினரின் பதிவு இன்னும் முழுமை பெறாததால் ஏனைய தரப்புகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படவிருக்கிறது ஆயினும் மூத்த குடிமக்கள் நோய் தொற்று ஆபத்து அதிகம் உடையவர்கள் உடற்பேறு குறைந்தோர் கடும் நோய்க்கு இலக்கானவர்கள் ஆகியோருக்கு இரண்டாம் கட்ட கோவிட் நைன்டீன் நோய் எதிர்ப்பு திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் என கைரி உறுதியளித்தார் கொள்ளப்படவிருக்கும் தரப்பினர் பற்றிய விவரங்கள் வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் உட்புற மற்றும் புறநகர் பகுதி மக்களிடையே தடுப்பூசிக்கான பதிவை அதிகரிக்க நேரடியாக அவர்களை சந்திக்கும் அணுகுமுறை கையாளப்படும் என தெரிவித்தார் அதற்காக சமூக தொண்டிய படை அல்லது சிறப்பு குழு விரைவில் அனுப்பப்படும் தடுப்பூசிக்கு அதிகமானோர் பதிந்து கொண்ட மாநிலமாக ஸ்லாங்கூர் விளங்குகிறது இதுவரை அங்கு தொன்னூறு தடுப்பூசி செலுத்தும் மையங்கள் செயல்படுவதையும் கைரி சுட்டிக்காட்டினார் தேசிய கோவிட் நைன்டீன் நோய் எதிர்ப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் நேற்று வரை எழுபத்து நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தொன்பது பேர் இரண்டாம் கட்ட கோவிட் நைன்டீன் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டனர் அதேவேளை நான்கு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு பேருக்கு முதற்கட்ட தடுப்பூசி செலுத்தப்பட்டது அதன் வழி இதுவரை ஐந்து லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறு பேர் முதலாம் இரண்டாம் கட்ட தடுப்பூசிகளை பெற்றிருப்பதாக சுகாதார அமைச்சர் தத்தீ டாக்டர் அடாம் பாபா தெரிவித்தார் அதிக தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட மாநிலமான ஸ்லாங்ரில் அறுபதாயிரத்து ஐநூற்று இருபத்தோரு பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டது அதற்கடுத்த நிலையில் பேராக்கில் நாற்பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று இருபத்து எட்டு பேருக்கும் சபாவில் நாற்பத்தோராயிரத்து நானூற்று பதினைந்து பேருக்கும் கொளரும்போரில் முப்பத்து ஏழாயிரத்து அறுநூற்று பதினேழு பேருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டது இவ்வேளையில் சரவாக்கில் மிக அதிகமாக பத்தாயிரத்து அறுநூற்று மிகஅதிகமாகபத்தாயிரத்துஅறுநூற்றுநாற்பத்து மூன்று பேர் இரு தொகுதி தடுப்பூசிகளையும் பெற்றிருக்கின்றனா் குளந்தானில் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு பேரும் குளரும்பூரில் ஏழாயிரத்து எழுநூற்று அறுபத்தொன்பது பேரும் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டதாக டதோஸ்ரீ டாக்டர் அடாம் பாபா குறிப்பிட்டாா் கோவிட் நைன்டீன் தடுப்பூசி செலுத்தும் பதிவு முறையை எளிதாக்க பஹாங் அரசாங்கம் மாநில சமூக நடவடிக்கை மன்றத்தின் வாயிலாக அதற்கான முயற்சிகளை முடுக்கிவிட்டுள்ளது மாநில அரசாங்கம் மேம்படுத்த இருக்கும் எஸ்ஐசிபி பஹாங் கோவிட் நைன்டீன் நோய் எதிர்ப்பு அமைப்பு முறை வாயிலான பதிவுகள் மக்கள் அதிகம் இருக்கும் பகுதிகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் அமர்த்தப்படும் பஹாங் மாநில சமூக நடவடிக்கை மன்ற ஊழியர்களும் அதிகாரிகளும் பொதுமக்கள் பதிவு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உதவுவர் என மாநில மந்திரிபசார் டத்தோஸ்ரி ஒன்ஸ்ரீ ஒன் இஸ்மாயில் கூறினார் பஹாங் மக்கள் கோவிட் நைன்டீன் தடுப்பூசி பெறுவதை உறுதி செய்ய எஸ்ஐசிபி பதிவு முறை பெரிதும் துணை புரிகிறது மை சுயாத்ரா செயலியை காட்டிலும் இந்த பதிவு முறை வாயிலாக எழுபது விழுக்காடு இலக்கை எட்ட முடியும் என எதிர்பார்க்கப்படுவதாக டதோ ஸ்ரீ ரோஸ்டி நம்பிக்கை தெரிவித்தார் இவ்வேளையில் பஹாங்கில் ஐயாயிரத்து நானூற்று இருபத்தி இரண்டு போலீஸ் உறுப்பினர்களில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று பேர் கோவிட் நைன்டீன் தடுப்பூசியை பெற்றுக் நாளை தொடங்கி ஏப்ரல் எட்டாம் தேதி வரை சபா கோத்தாபலோட்டில் உள்ள சியாசாய் தாமு மற்றும் லபா மோயோ கிராமங்களில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்படுகிறது சபா நபாவான் சின்சிங்கோன் மற்றும் லோத்தோங் கிராமங்களில் திட்டமிட்டபடி நாளையுடன் அந்த உத்தரவு முடிவுக்கு வருவதாக தற்காப்பு மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சபர் யாக்கூப் தெரிவித்தார் லெபா மோயோ கிராமத்தில் இதுவரை ஒன்பது பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது சியாசாய்தாமு கிராமத்தில் எழுவர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் சம்பந்தப்பட்ட கிராமங்களில் தொற்றுகள் திடீரென அதிகரித்திருப்பதை அடுத்து அங்கு கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை அமல்படுத்த அரசாங்கம் இணக்கம் தெரிவித்தது அதே சமயம் சின்சிங்கோன் மற்றும் லோத்தோங் கிராமங்களில் தொற்று பரவல் குறைந்திருப்பதால் அங்கு அந்த உத்தரவு மீட்டுக் கொள்ளப்படுகிறது இதனிடையே நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவுக்கான எஸ்ஓபி விதிமுறைகளை மீறியதற்காக நேற்று நாற்பத்தோரு பேர் கைது செய்யப்பட்டதாக டதோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கூப் கூறினார் அவர்களில் இருபத்தி எட்டு பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்ட வேளை பதிமூன்று பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர் ஆப் பென்தேங் சோதனையில் ஒன்பது கள்ளக்குடியேறிகள் தடுத்து வைக்கப்பட்டனர் உலக சுகாதார நிறுவனத்தின் பரிந்துரைக்கு ஏற்ப ஈராயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் நாடு முழுவதும் காச நோயை துடைத்தொழிக்கும் முயற்சிகளை சுகாதார அமைச்சு மேற்கொண்டு வருகிறது அவ்வகையில் ஈராயிரத்து இருபத்தொன்று ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் நோய்க்கான பரிசோதனைகளை வலுப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் அவ்வமைச்சு இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரெங்கின் நிதியை ஒதுக்கியுள்ளது காசநோய் இல்லா மலேசியாவை உருவாக்க அரசாங்க தனியார் நிறுவனங்கள் மட்டுமின்றி அரசு சாரா அமைப்புகளும் பொதுமக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என சுகாதார துணை அமைச்சர் டத்தோ டாக்டர் நோர் அஸ்மி கசாலி வலியுறுத்தினார் ஈராயிரத்து ஆண்டில் உலகம் முழுவதும் ஒரு கோடி பேர் நோயால் பாதிக்கப்பட்ட வேளை பதினான்கு லட்சம் பேர் பலியானதாக உலக சுகாதார நிறுவனத்தின் தரவுகள் குறிப்பிடுகின்றன முன்னதாக புத்தராஜயாவில் தேசிய அளவிலான உலக காசநோய் தின வைத்தார் நாடு முழுவதும் மேலும் அதிகமான ருக்கோன் தாங்கா பகுதிகள் அமைக்கப்படுவதை தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு வரவேற்கிறது அதன் வாயிலாக சமூக அளவில் மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க இயலும் என ஒருமைப்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஹலிமா முகமது சடிக் நம்பிக்கை தெரிவித்தார் ஈராயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு ருகுன் தத்தாங்கா சட்டத்தின் கீழ் இதற்கு முன் ஆயிரத்து ஐநூறு வீடுகள் என்ற அடிப்படையில் ஒரு ருகுன் தத்தாங்கா பகுதி அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் அவ்வெண்ணிக்கை தச்சமயம் ஆயிரத்துக்கு குறைக்கப்பட்டுள்ளது அதே சமயம் நாட்டில் உள்ள எட்டாயிரத்து இருநூற்று எழுபத்து நான்கு ருகுன் தத்தாங்கா பகுதிகளில் தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு பகுதிகளின் செயல்பாடு குறைந்திருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் மலாக்கா ஆயர்கிரோவில் பதிவுமிக்க மலேசியா திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் டாக்டர் செய்தியாளர்களை சந்தித்தார் பஹாங் குவாந்தானில் உள்ள சில பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது அதனையடுத்து பாதுகாப்பு கருதி அப்பகுதிகளில் உள்ள தொன்னூறு பேர் மூன்று தற்காலிக துயர் துடைப்பு மையங்களுக்கு மாற்றப்பட்டனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நேற்றிரவிலிருந்து துயர் துடைப்பு மையங்களுக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர் கம்போங் பண்டான் இரண்டில் வசிக்கும் இருபத்தோரு குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தொன்பது பேர் பண்டான் ஒன்றின் பல்நோக்கு மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கம்போங் சுங்கை பினாங்கில் உள்ள இருபத்தாறு பேர் கம்போங் தீராமில் உள்ள துயர் துடைப்பு மையத்தில் அடைக்கலம் நாடியுள்ளனர் கம்போங் ஜலன் ஆயர் ஈத்தாமை சேர்ந்த ஐவர் மாட் கிலாவ் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக குவான்தான் மாவட்ட பேரிடர் நிர்வாக குழு தெரிவித்தது இவ்வேளையில் நாளை வரை பஹாங்கின் சில பகுதிகளிலும் திருங்கானுவின் கமாமான் ஜொஹோரின் மர்சிங் கோத்தாதிங்கி ஆகியவற்றிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வுத்துறை எச்சரித்துள்ளது கொளலம்பூர் சிராஸ் எஸ்யூகேஇ அடுக்கக நெடுஞ்சாலை கட்டுமான தளத்தில் ஏற்பட்ட விபத்துக்கான காரணம் இன்னும் ஒரு மாதத்துக்குள் தெரியவரும் நிகழ்விடத்தில் அணுக்கமான சோதனைகளை மேற்கொள்வது சம்பவத்தை நேரில் கண்டவர்களின் வாக்கு மூலம் தடயவியல் பரிசோதனை ஆகியவற்றின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என பணியிட சுகாதார பாதுகாப்பு துறை தலைமை இயக்குநர் அலுவலகம் தெரிவித்தது இச்சம்பவம் தொடர்பில் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டோர் மீது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு தொழிலாளர் பாதுகாப்பு சுகாதார சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஐம்பதாயிரம் ரெங்கிட்டுக்கு மேற்போகாத அபராதம் அல்லது ஈராண்டு சிறை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் இதற்கிடையில் முறையான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட பின்னரே பணியிட சுகாதார பாதுகாப்புத்துறை வெளியிட்ட தடை உத்தரவு மீட்டுக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவாரூரில் பங்குனி உத்திர பெருவிழா ஆழித்தேரை காண கடல் அலை என திரண்ட மக்கள் மேல் மேல்வரம் இடைவேளைக்கு பின்னர் கோவிட் 19 தடுப்பூசிக்கான ஏற்றுமதி விதிகளை ஐரோப்பிய ஒன்றியம் கடுமையாக்கியுள்ளது தடுப்பூசிகள் விநியோகிக்கப்படும் பகுதிகள் விவகாரத்தில் அவற்றின் தயாரிப்பாளர்களிடையே சமசீரான போக்கு கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்ய அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது குறைந்த தடுப்பூசி கையிருப்பு காரணமாக இங்கிலாந்தை மையமாக கொண்டு செயல்படும் ஆஸ்ட்ராஜெனேக்கா தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனத்துக்கும் பெல்ஜியத்துக்கும் இடையில் சலசலப்பு ஏற்பட்டது அதனால் ஆஸ்ட்ராஜெனேகா தடுப்பூசிக்கு எதிராக தடை போவதாக இங்கிலாந்து எச்சரித்தது தடுப்பூசி தயாரிப்பில் அவ்விரு தரப்பும் ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பதால் ஐரோப்பிய ஆணையமும் இங்கிலாந்தும் ஒத்துழைப்பை வலியுறுத்தி ஒரு சேர அறிக்கை வெளியிட்டன இருதரப்புக்கும் சாதகமான முறையில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தடுப்பூசி கிடைக்கப்பெறுவதை உறுதி செய்ய குறுகிய நடுத்தர நீண்டகால அடிப்படையில் சிறப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பங்குனி உத்திரத்தையொட்டி தமிழகத்தின் பல்வேறு சிவாலயங்கள் விழா கோலம் பூண்டுள்ளன திருவிழாவின் எட்டாம் நாளான இன்று பல ஆலயங்களில் தேரோட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உலக புகழ்பெற்ற திருவாரூரில் ஆழித்தேர் ஊர்வலமும் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது பொன்னம்பலம் என தில்லை வழங்கப்படும் வேளையில் பூவம்பலமாக திகழ்கிறது திருவாரூர் ஐம்பூத தலங்களில் இது மண் தலமாகும் இங்கு அமைந்திருக்கும் புற்றுவனநாத பெருமான் தான் தோன்றியாவார் இதனால் அவர் கல்வெட்டுகளில் வீதி விடங்க பெருமான் என்றும் குறிப்பிடப்படுகிறார் கமலாம்பிகை அம்மையர்கள் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் ஆரூர் பெருமான் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஆகியோரால் பாடப்பெற்ற திருத்தலம் திருவாரூர் ஊழித்தீயன் ஓங்கொலி மா பூண்டதோர் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே என பாடினார் திருநாவக்கரச பெருமான் ஆழித்தேர் உலகிலேயே மிகப்பெரிய தேர் என்பதை குறிக்கும் வகையில் அந்த பெருமை வழங்கப்படுகிறது பங்குனி மாத ஆயில்யம் நட்சத்திரத்தில் தேரோட்டம் தொடங்கி உத்திரம் நட்சத்திரத்தில் நிறைவடையும் என்பது பாரம்பரியமாகும் தொடக்க காலத்தில் ஆரூர் ஆழித்தேருக்கு பத்து சக்கரங்கள் இருந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் பழங்கால தேர் அழிந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டில் நான்கு சக்கரங்களுடன் உருவாக்கப்பட்ட இந்த தேர் நவீன வசதிகளையும் கொண்டிருக்கிறது தொன்னூற்று ஆறு அடி உயரமும் முன்னூறு டன் எடையும் கொண்டது இந்த புதிய ஆழித்தேர் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க ஆரூரா தியாகேசா என்ற முழக்கங்களுடன் தேரோட்டம் நடைபெற்று வருகிறது மலேசிய லீக் காட்பந்தாட்ட நுழைவுச்சீட்டுக்கான விலையை அதிகரிக்க மலேசிய காட்பந்து லீக் எந்தவொரு அணிக்கும் தடை விதிக்கவில்லை ஏப்ரல் முதலாம் தேதியிலிருந்து ஆட்டங்களை நேரில் காண ரசிகர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கான செலவுகளை ஈடுகட்ட நுழைவுச் சீட்டுக்கான கட்டணத்தை அதிகரிக்க வேண்டியுள்ளதாக எம் தலைமை செயல்முறை அதிகாரி டத்து அப்துல் கானி அசான் தெரிவித்தார் எஸ் நடைமுறைகளுக்கு ஏற்ப ஆட்டத்தை நடத்த பல்வேறு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதுடன் அரங்க பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியிருக்கிறது கிருமி நாசினி திரவம் உடல் வெப்பமானி பலூன் வடிவிலான ஆடை ஆகியவற்றுக்கு அதிகம் செலவாகும் என்பதையும் டாக்டர் அப்துல் கானி சுட்டிக்காட்டினார் இவ்வேளையில் காட்பந்து அணிகளின் சுமையை குறைக்கும் வகையில் ஒவ்வொரு அரங்கிலும் பணியாளர்களை வேலை கமர்த்தி துரித குறியீடு வசதியை ஏற்படுத்த மலேசிய லீக் நுழைவுச் சீட்டு விற்பனையாளர்களின் உதவி நாடப்பட்டுள்ளது சீட்டு விலை குறித்த பரிந்துரைகளை எம் எஃப் எல் ஆராயும் என்றும் அப்துல் கானி கூறினார் மலேசிய லீக் காட்பந்தாட்டங்களுக்கான கட்டணம் ஐந்து முதல் பத்து ரிங்கிட் ஏற்றம் காணும் என இதற்கு முன் ஊடகங்களில் தகவல் வெளியிடப்பட்டன டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியை முன்னிட்டு ஜப்பான் ஃபுகோஷிமாவில் இன்று தீப்பந்த ஓட்டம் நடைபெறுகிறது நாற்பத்தி ஏழு வட்டாரங்களை கடந்து செல்லும் அந்த நூற்று இருபத்தோரு நாள் பயணத்தில் ஜப்பானின் மகளிர் பிரிவு காட்பந்து ஆட்டக்காரர் அசுசா இவாஷி மீசு தீப்பந்தத்தை ஏந்தும் முதல் நபராக விளங்குகிறார் தேசிய பயிற்றுநர் நோரியோ சசாக்கி உட்பட சக அணியைச் சேர்ந்த பதினான்கு ஆட்டக்காரர்களும் அந்த ஓட்டத்தில் ஈடுபடுவர் அசுசா இவாஷி மிசுசுவுக்கு அடுத்து நோரியோ சசாக்கி ஜே வில்லேஜ் தேசிய காட்பந்து பயிற்சி மையத்தில் தமது பயணத்தை தொடங்குவார் ஈராயிரத்து பதினோராம் ஆண்டில் ஜப்பானை நிலநடுக்கமும் சுனாமியும் உலுக்கிய சமயத்தில் அந்த பயிற்சி மையம் தற்காலிக துயர் துடைப்பு மையமாகவும் செயல்பட்டது தீப்பந்த ஓட்டத்தின் தொடக்க நிகழ்ச்சிக்கு ஜப்பானின் ஒலிம்பிக் அமைச்சர் தமாயோ மருகாவாவும் டோக்கியோ ஆளுநர் கோய்கே யூரிகோவும் வருகை புரிந்தனர் குரல் ஐநூற்று நாற்பத்தி இரண்டு வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது நாளை இரவு மணி ஏழு முப்பதுக்கு டிவி இரண்டில் தமிழ் செய்திகளை கொண்டு வருகிறோம் மீண்டும் சந்திப்போம்